வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம பிளேலிஸ்ட்டில் ஹோல்சேல் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு புது பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மார்க்கெட்டையும், ஸோ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மார்க்கெட்டையுமே அனலைஸ் பண்ண போகிறோம். என்ன மார்க்கெட்டில் எங்கே கிடைக்குது, என்ன கிடைக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் வந்து என்ன மார்க்கெட்னா, நம்ம பாரிஸ் மார்க்கெட் பிராட்வே வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பிராட்வேயில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாக்களையும் என்னென்ன பொருட்கள் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தெரு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரண்மனைக்கார தெரு. இது வந்து ரோட்டில் மெயின்லேயே வந்துருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் நிறைய கடைகள் வந்து போட்டிருப்பாங்க. துணி கடை இருக்கும், செருப்பு கடை இருக்கும், பழக்கடைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் உள்ள பாரிஸ் உள்ளே போய் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேட் வச்சு நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த தெருக்கள் உள்ள மாதிரி இதுவுமே பஸ் ஸ்டாண்ட்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கடைக்கு வேணும்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் தான் வாங்கணும். இது நம்ம வீட்டுக்கு ஏதாவது வேணும்னா அர்ஜென்ட்டில் வந்து நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். அங்கே உள்ள மக்கள்லாம், வர்ற மக்கள்லாம் இங்கே தான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ கடைக்குங்கும் போது நம்ம உள்ளே போய் தான் வந்து வாங்கணும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா சுங்கராம் செட்டி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, இல்லை சுங்கராமன் ஸ்ட்ரீட் அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கட்டும்போது தேவைப்படக்கூடிய அத்தனை பொருட்களும் கிடைக்கும். ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ, பைப் லைன்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். நூற்றுக்கணக்கான கடைகள் வந்து இங்கே இருக்குது. அதே போல் நம்ம இப்போ எடுக்கிற அந்த கடைலாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்காக எடுக்கப்பட்ட கடை கிடையாது. ஆக்சுவலாக வந்து இதே மாதிரி நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது. ஒரு சாம்பிளுக்கு தான் நம்ம அந்த வீடியோ அவங்க பர்மிஷன் கேட்டு நம்ம அந்த போர்டை வந்து எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே எல்லா கடையிலையுமே வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறத பொறுத்து இருக்குது, நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற, வாங்குறத பொறுத்திருக்கு அவங்க எப்படி பேச போகிறீங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு கடைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாங்க போகும்போது எப்படி வாங்க போகிறீங்க, எவ்வளோ வாங்க போகிறீங்க, கடைக்கு வாங்க போகிறீங்களா, வீட்டுக்கு வாங்க போகிறீங்களான்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செம்புதா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும், சேம் இதே தான் பக்கத்தில் தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 50-60 கடைக்கிட்ட ஃபுல்லாகவே இந்த வீட்டுக்கு தேவையான, வீடு கட்டுறதுக்கு தேவையான அந்த கட்டுமான பொருட்கள் தான் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் பேர்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அங்கே போகும்போது பாரிஸில் இறங்கும்போது ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கோ இதுக்கெலாம் வந்து வசதியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் சொன்னால் தான் போவாங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் பார்க்குறது கஷ்டம். இப்போ நம்ம அந்த கடையில் எடுத்துக்கிறது கூட பார்த்திங்கன்னா எல்லா பைப் லைனும் இருக்கும். ஸோ எல்லா பைப்பு என்னென்னலாம் இருக்குதோ எல்லா வெரைட்டி ஹோல்சேல் ரேட்டில் வச்சுருக்காங்க. இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈரபாலு செட்டி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும். இந்த இப்போ பார்க்குறீங்களா வீடியோ, இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே வரும், ஃபுல்லாக கடைகள் தான். இதுவும் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான், வீடு கட்டுமான பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் தான். நீ கடைக்கோ வீட்டுக்கோ சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த மூணு ஸ்ட்ரீட்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இதை மறக்காதீங்க, ஸ்ட்ரீட் பேரை வச்சு நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அடுத்த தெரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஜோசப் ஸ்ட்ரீட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலுக்கான ஒரு ஸ்ட்ரீட்டு. ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஒரு கடையோ அதை வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக நம்ம அந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணல. நிறைய கடைகள் இருக்குது இங்கே வந்து ஆப்டிக்கல்ஸ் வந்து. இந்த ஃப்ரான்சிஸ் ஜோசப் ஸ்ட்ரீட்னு கேட்டு போனீங்கன்னா கிட்ட ஒரு 100-200 கடையாவது இந்த ஆப்டிக்கல் ஹோல்சேல் கடை இருக்கும். ஸோ இங்கே வந்து தான் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எல்லாம் எவ்வளோவுக்கு ஆப்டிக்கலில் எவ்வளோ சீப்பாக கிடைக்கணுமோ, எவ்வளோ குவாலிட்டியாக உங்களுக்கு வேணுமோ எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அந்த அந்த ஃப்ரான்சிஸ் ஸ்ட்ரீட்டே வந்து நீங்கள் ரவுண்ட் அடிக்கணும். ரவுண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு 100-200 கடை கிட்ட இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பிராட்வே ரோடும்பாங்க, இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ரோடு தான் பிராட்வே ரோடு. ஸோ இங்கேயும் அந்த ஆப்டிக்கல் கடை இருக்குது. ஸோ பிராட்வேயில் போனீங்கன்னா பிராட்வே ரோடுன்னே சொல்லுவாங்க. அந்த பிராட்வே ரோடில் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கடை இருக்கும். அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் வந்து இந்த ரோடுகளில் நிறையா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சேஃப்டி எக்யூப்மெண்ட் வந்து நிறைய அந்த நம்ம மிஷின் தேவைப்படும் இல்லையா, நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு அந்த டூல்ஸு ப்ளஸ் நிறையா வந்து இங்கே இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த இதை கடை கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த இந்த இட்லி தோசை மாவுக்கான மிஷின்ஸ், நிறைய வெரைட்டியான மிஷின்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. இந்த லைனில் ஒரு 2-3 கடை இருக்கும். ஸோ அந்த புல் வெட்டுறதுக்கான மிஷின் கூட இங்கே இருக்கும். ஸோ எல்லா மிஷினுமே வந்து இந்த ஏரியாவில் கிடைக்கும். இந்த புல் வெட்டுறதுக்கான மிஷின், சேஃப்டி எக்யூப்மெண்ட்டு எல்லாமே இந்த பிராட்வே ரோட்டில் இருக்கும். ஸோ இந்த பிராட்வே ரோட்டில் ஆப்டிக்கல் கடையும் இருக்குது, அதனால் நீங்கள் போனீங்கன்னா இதை வாங்கிக்க முடியும். அதே போல் பிராட்வேயில் வந்து அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கடைசியில் போனீங்கன்னா இந்த கடையை நீங்கள் பார்க்கவே முடியாது, எங்கேயும் பார்த்துருக்கவும் முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்டும் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து சூப்பர் மார்க்கெட் தேவையான இந்த புது ஐட்டங்கள் எல்லாமே வந்து என்னென்ன ஐட்டங்கள் வேணுமோ
இந்த ராக்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கடை வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போகலான்னு பார்த்தேன், பட் இது நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராட்வேயில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கடை, இது ஒரு கடை தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கடை உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதனுடைய போர்டு வெளியே பார்த்தா அதனுடைய லோகோ எனக்கு சரியாக புரியலை, பட்டு ப்ராட்வேயில் கடைசியில் போனீங்கன்னா அந்த கடை இருக்கும், அஜ்மாரும் போட்டிருக்கு, லாஸ்ட்டில் இருக்கும். அடுத்த தெரு பார்த்தீங்கன்னா உம்பரசன் தெரு, இது முக்கியமான தெரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் வந்து பார்க்கலாம், பேக்கு, அதுக்கப்புறம் பெல்ட்டு, இந்த லெதர் ஐட்டங்கள் எல்லாமே வந்து இந்த உம்பரசன் ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த பாட்டு ஊற்றுக்கிற ஏரியா தான் வந்து உம்பரசன் தெரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக 100 கடைகள் கிட்டே இருக்கும், எல்லாமே ஹோல்சேல் ரேட் உள்ள கடைகள் தான். உங்கள் கடைக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரிச்சா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைசைக்கிள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள, இப்போ நாம் எடுத்தது மார்னிங்கு, இதே ஈவினிங்லாம் இங்கே நடந்து போகவே முடியாது, அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ட்ரைசைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய செப்பல்ஸ் இருக்கும், ரொம்ப கம்மியான ரேட்லலாம் ஒவ்வொரு கடைகள்லேயும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி போனீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தெரு இருக்குது, ஸ்ட்ரிங்கர் தெருன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கர் தெருங்கிறது வந்து எப்படின்னா அதுவும் சேம் இதே மாதிரி தான், டோட்டலாக வந்து இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் அந்த தெரு தான். அந்த தெருவில் உள்ள செப்பல்ஸு ப்ளஸ் வந்து பேக்ஸு பெல்ட் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கர் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் உம்பரசன் என்ன கிடைக்குதோ அதே மாதிரி தான், பக்கம் நியர்பை தான் இருக்குது, ஒரு ரவுண்டு நீங்கள் சுற்றி வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணி இந்த ட்ரை சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று நீங்கள் காரில் போனால் கார்லேயே குட்டி அணையிலே எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லாட்டி லிங்க் ஏதாவது புக் பண்ணி, லிங்க் ஆப் இருக்குல்ல அதை புக் பண்ணி நீங்கள் பொருட்கள்லாம் கொண்டு வரலாம், இல்லை ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போனால் ஆட்டோவில் கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இந்த மார்னிங் டைம்னால் இது வந்து எல்லாமே க்ளோஸிங் இருக்குது, மேக்ஸிமம் இது எல்லாமே 10:00 தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வந்து பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். அது மாதிரி நைட்டு கரெக்டாக 9:00 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ரீட்டெயில் ஷாப் மாதிரி இருக்காது, ஃபுல்லாக ஹோல்சேலாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த தெருக்கள்லாம் வந்து செயல்படும். ஸோ அது மாதிரி நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிளான் பண்ணி நீங்கள் போகணும், அந்த மாதிரி 10:00 to 9:00 போய்க்கணும், மேக்ஸிமம் 10:00 to 10:30 மாதிரி போனால் ஈஸியாக இருக்கும், உங்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர்நூனு ஈவினிங்லாம் போனீங்கன்னா ரொம்ப க்ரௌட் இருக்கும், இங்கே நடக்கவே முடியாது. அதனால் மேக்ஸிமம் நாங்களே இந்த 2 days வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் தான் வந்து இது ஃபுல் எடுத்தோம். இந்த உம்பரசன் தெரு எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். ஸோ அவ்வளோ எல்லாமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஃபுல்லாகவே பேக்கு பெல்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த ஹோல்சேல் ரேட்டில் தான் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கணும் நினைக்கிறவங்க, பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க வேறு எந்த தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே நேரடியாக வந்து பாருங்கள், இந்த தெருவில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களோட பிஸ்னஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தெரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு தெரு. இந்த ஒலிம்பிக் ஆர்ட்ஸ்குள்ளே இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆண்டர்சன் தெரு அப்படின்னு சொல்லுவோம் வரும். ஆண்டர்சன் தெரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேப்பர் பேக்லேருந்து பேப்பர் ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ பிளாஸ்டிக் ஐட்டங்களும் அதில் இங்கே கிடைக்கும், எல்லா கார்ட்ஸ் வெட்டிங் கார்ட்ஸ் ப்ளஸ் பேப்பர் பேக்கு பேப்பர்ஸ் பேப்பர் சம்மந்தப்பட்ட மிஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் கிடைக்கும். இதிலே லாஸ்ட்டில் நீங்கள் டெட் எண்ட் வந்தீங்கன்னா கொத்தவால் சாவடி வந்துடும். ஸோ கொத்தவால் சாவடி ரொம்ப ஃபேமஸான ஒன்று, இது அண்ணா பிள்ளை தெரு அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. இந்த கொத்தவால் சாவடிங்கிறது கோயம்பேடுக்கு முன்னாடி நல்ல ஒரு இந்த ஏரியா வந்து அந்த காய்கறி மார்க்கெட் இயங்கிட்டு இருந்த ஒரு இடம். ஸோ இப்போ வந்து கோயம்பேடு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது, பட் மற்றபடி வந்து இன்னும் மார்க்கெட் வந்து இந்த பாரிஸ் ஏரியாக்களில் வந்து இயங்கிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப லென்த்தியானது இருக்கும், நிறைய காய்கறிகள் மார்னிங் வந்து போட்டுட்ருப்பாங்க, எல்லாமே ஒரு 9-10 முடிஞ்சிடும். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம் வரிசையாக இந்த அன்னப்பிள்ளை தெருவிலேருந்து இந்த கொத்தவாயில் ஸ்ட்ரீட்னு வந்து போட்டிருப்பாங்க, கொத்தவாயில் பஜார்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் உள்ளே போயிட்டே அப்படின்னா எல்லா நட்ஸு எல்லா கிராசரி ஐட்டங்களும் உங்களுக்கு வரிசையாக கிடைக்கும். நீங்களே அந்த ஸ்ட்ரீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து சவுகார்பேட்டை வரைக்கும் போகும். ஸோ ஆவுடையப்பன் நாயக்கன் பஜார்னு ஒன்று வரும், அந்த தெருவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக போனீங்கன்னா சவுகார்பேட்டை தான். ஸோ அன்னப்பிள்ளை ஸ்ட்ரீட் தெருவை தாண்டி போதுன்னா ஆவுடையப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் வரும். இதில் எல்லாம் கிராசரி ஐட்டம் ப்ளஸ் வந்து நட்ஸ் ஐட்டங்கள்லாம் நிறையா கிடைக்கும், முந்திரி எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து இங்கே கிடைக்கும். எல்லா கிராசரி ஐட்டங்களும் இங்கே ஹோல்சேல் ரேட்டில் ஒரு 100-200 கடைக்கு மேலே இருக்கும்,
இங்கே இந்த ஸ்ட்ரீட் வந்து மார்னிங் இது எடுத்தது. ஸோ எல்லாமே இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங்லாம் போனால் இந்த இடத்துல நம்ம நடக்கவே முடியாது, அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ட்ரை சைக்கிள் வண்டி தான் போவோம், நடக்கவே வந்து முடியாது அந்தளவுக்கு உள்ள ஏரியாக்கள் இது. ஸோ நீங்களே பார்க்கலாம் அதனுடைய லென்த்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி. ஒவ்வொரு தெருவுமே வந்து அப்படி தான், எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். கிராசரியில் டீ ஷாப்பு, தனியாக டீக்கான காஃபி தூள் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சவுக்கார்பேட்டையை வந்து டச் பண்ணோம். இந்த சவுக்கார்பேட்டை டச் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாப்பு தொடப்பம்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஹோல்சேல் கடை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் அந்த கடை இதோடு வந்து முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சவுக்கார்பேட்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தெரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சாலை தெரு, மின்ட் ஸ்ட்ரீட்டு. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு தெரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த அலுமினியம் பாத்திரங்கள் ப்ளஸ் வந்து இரும்பு பாத்திரம் எல்லா ஐட்டமும் வந்து இந்த மெட்டல் சம்பந்தமான எல்லா ஐட்டங்களும் இந்த ஏரியாவில் கிடைக்கும். இந்த தெரு ரொம்ப ஒரு நீண்ட தெரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பார்த்துருக்கீங்கன்னா செல்லத்துறை நாடகக்கடை இருக்குது பார்த்திங்களா. வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து டீ கடைக்கு தேவையான அந்த மிஷின்ஸு, அந்த ஷவர்மா மிஷின்னு, அதுலேருந்து அந்த வெளியே நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த மிஷின்ஸ் எல்லா ஐட்டங்களும் இந்த கடையில் கிடைக்கும். ஸோ தெருவில் வந்து நம்ம மார்னிங் எடுக்கிறதுனால இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொன்றா வந்து. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு பாத்திரங்கள் என்னென்ன வேணுமோ, இல்லை கிஃப்ட் ஐட்டங்கள் என்னென்னலாம் வேணுமோ, ஸோ எல்லாமே இந்த அலுமினியம், இந்த இரும்பு, அந்த மெட்டலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து. இது ஒரு ஃபேமஸான ஒரு தெரு. அதாவது நீங்கள் இங்கே வந்து இங்கே எல்லா பாத்திரங்களும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பாத்திரங்கள் வாடகைக்கு விடுறதுக்கு வாங்குறதுனாலும் சரி, ஸோ எல்லா விதமான பாத்திரங்களும் கிடைக்கும். ரொம்ப ஹோல்சேலான ஒரு ரேட்டில் கிடைக்கும். ஸோ இந்த லென்த்தான ஒரு ஸ்ட்ரீட் இது, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தான ஸ்ட்ரீட். எல்லாமே மெட்டல் தான். ஆக்சுவலாக இது நான் மார்னிங் இது எடுத்ததுனால எல்லாமே பூட்டியிருக்கு. ஒரு 8:00, 9:00 மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ட்ராவல் பண்ண முடியாதுக்கிறனால இது எடுத்திருக்கு. ஸோ இந்த மின்ட் ஸ்ட்ரீட்டை வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த பாத்திரங்கள், ஸோ உங்கள் கடைக்கு தேவையான எல்லா எல்லா விதமான அந்த இரும்பு சாமான்கள், நீங்களே வந்து ஏதோ வாங்க போகிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு தேவையான அதெல்லாம் வாங்க போகிறோம், ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க, ஹோட்டலுக்கு தேவையான ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கினா இந்த மின்ட்டு தெருவில் வந்து தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஏரியா வந்து வெரி பாப்புலர். ஸோ அந்த மின்ட்டு ஸ்ட்ரீட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா மெமோரியல் ஹால்ஸ் தெருன்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாத்திரங்கள் நிறையா கிடைக்கும். ஸோ அதை ஒட்டி வந்து இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்த போகிறேன். ஸோ அதான் வந்து நன்னியப்பா நாயக்கன் தெரு, இந்த பார்க்குறீங்க இல்லையா. ஸோ பெயிண்ட்லேருந்து இந்த கடை இங்கே வந்து ஆரம்பிக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்கும், பட் அந்த பெட்டி ஃபுல்லாக அந்த இரும்பு பெட்டி செஞ்சிட்ருப்பாங்க நிறையா வந்து இந்த பேங்க்கில் இருக்க இரும்பு பெட்டி. இங்கே பாத்திரங்கள்லாம் பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே வாடகை விடக்கூடிய பாத்திரங்கள்லாம் இங்கே வந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒரு ஹோட்டல் தேவையானது வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பாருங்கள், அந்த வெயிட் மிஷின், எல்லா வெரைட்டியான வெயிட் மிஷின்ஸ் எல்லாமே கடைக்கு தேவை எல்லாமே வந்து கிடைக்கும். என்னென்ன வெயிட் மிஷினில் வாங்க போகிறீங்க அப்படின்னு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கடைக்கு மேலே இந்த வெயிட் மிஷின் தான் இருக்கும். வெரைட்டி வெரைட்டியான வெயிட் மிஷின், அதாவது நீங்கள் வந்து இந்தியாவிலே எங்கேயும் பார்க்க முடியுமா தெரியல, அந்த மாதிரியான இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக அவ்வளோ வெரைட்டியான வெயிட் மிஷின்ஸுடைய ஷாப் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் டைப் ஆஃப் அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக சர்ஜிக்கலில் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக தேவைப்படும் இல்லையா, அந்த கெமிக்கல் சர்ஜிக்கல் அந்த தேவையான அந்த எல்லா ஐட்டங்களும் வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே அந்த மெடிக்கல் ரிலேட்டடான கெமிக்கலும் இது பண்ணுறாங்க, அந்த சர்ஜிக்கல் தேவையான எல்லா ஐட்டங்களும் விற்கிறாங்க. ஸோ இங்கேயும் அந்த மாஸ்க்கு ப்ளஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த ஏரியா இந்த தெருவில் வந்து கிடைக்கும். இது ரொம்ப ஒரு நீண்ட தெரு, நன்னியப்பா நாயக்கன் தெருங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு தெரு. இந்த 3 ஐட்டம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் லக்மா தாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு தான், பட் இங்கே நிறைய வெரைட்டியான கடைகள் இருக்குது. அதில் ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மாதேவ் ட்ரேடிங். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் இம்போர்ட்டடு, இந்த சாக்லேட்டு கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க இது ப்ரொமோஷனுக்காக கிடையாது, கடையோட ப்ரோ. இந்த மாதிரி நிறைய கடைகள் அந்த ஏரியாவில் வந்து இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ அதை ஒட்டியே வந்து ராசப்பா செட்டி ஸ்ட்ரீட்னு இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மெட்டல் ஐட்டங்கள்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். கிஃப்ட் ஐட்டங்கள்ஸ் எல்லாமே வந்து அந்த அலுமினியம் இரும்பில் இருக்கிறது எல்லா ஐட்டங்களும் வந்து அங்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு தெருவில் வந்து இந்த மெட்டல் ஐட்டங்கள் இரும்பு ஐட்டங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கடையிலும் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு வெரைட்டிஸ் என்ன ஐட்டம்ஸ் வந்து இங்கே கிடைக்காத ஐட்டங்கள் இல்லை அவ்வளோ ஐட்டங்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதான் இந்த மெமோரியல் ஹால் ரோட சுற்றி உள்ள கடைகள். ஸோ அந்த மெமோரியல் ஹாலை ரவுண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள், மெயினான கடைகள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அதாவது ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஹோல்சேலுக்கான கடைகள் நிறைய இருக்கும். அந்த மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலுக்கு நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்க, நிறைய கஸ்டமர் மக்கள்லாம் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே க்ளோஸ் ஆகிருப்பாங்க அந்த கடைகள்லாம். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், பார்க்க ரொம்ப சின்ன கடையாக தெரியும், ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு நான் ஒரு கடை காட்ட போகிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எத்திராஜ் கடைங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் உள்ள கடை. நிறைய இம்போர்ட்டட் ஐட்டங்கள்லாம் வந்து அங்கே வந்து இறக்குவாங்க. ஸோ அங்கே தான் வந்து நிறைய க்ரௌடு வந்து வாங்கிட்டுருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டு போடுறவங்கனாலும் சரி, அந்த இட்லி தோசை மாவு கடை வைக்கிறனாலும் சரி, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடையை நோக்கி தான் வந்து வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கடை அது. ஸோ இந்த மெயின் ரோட்டில் நீ வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ நீ வரீங்க இல்லையா, இப்போ நான் அந்த கடையை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெயின் ரோட்டில் நீ வரும்போது ஸோ வந்து அது கார்னரில் ரெண்டு மூணு கடை இருக்கும், வந்தா இருக்கு பாருங்கள், எத்திராஜு நாயுடு கடை. இப்போலாம் வந்து கூட்டம் இல்லை, பட்டு நீ கொஞ்சம் நேரத்தில் நல்ல கூட்டம் இருக்கும். ஸோ இந்த மெயின் இந்த கடையெல்லாம் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த ஹோட்டலுக்கு தேவையான இதெல்லாம் வந்து என்னென்ன மிஷின்ஸ்லாம் வந்துருக்கோ வாங்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மெயின் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் வேறு ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு மேலே கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரீட் என்னென்னு சொன்னால், ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து பாருங்கள் தேவராஜ் முதலி ஸ்ட்ரீட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டுவேருக்கான எல்லாமே கிடைக்கும், ஹார்டுவேர் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டங்களும் தெருவில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு நூறு கடைக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையா வரிசையாக அந்த ஸ்டோர் எண்டு வரைக்குமே வந்து ஹார்டுவேர் ஷாப் தான். ஸோ உங்கள் ஹார்டுவேருக்கு என்னென்ன ஐட்டங்கள் கிடைக்கலையோ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இங்கேருந்து வாங்கி நீங்கள் கடைகளை ஆரம்பித்து தொழில் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நிறையா கடைகள் வந்து இங்கே இருக்குது, வரிசையாக நீங்கள் வாங்கி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ அடுத்த ஸ்ட்ரீட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராடன் பஜார் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹார்டுவேர் தெருலேருந்து ராடன் பஜார் போகலாம். இந்த ராடன் பஜார் தெரு இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைட்ஸ் கிடைக்கும். லைட்டுங்கிறது நீங்கள் வீட்டுக்கு மாட்டுறது, பெரிய பெரிய ஹோட்டல் ஆஃபீஸுக்கு மாட்டுறது, எல்லா வெரைட்டியான லைட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய கார் முன்னாடி நின்றுருக்கு, இப்போ தான் எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாகவே அந்த லைட்ஸ் தான். ஸோ 90% இந்த மெயின் ரோடு தான் இந்த ராடன் பஜாரில். ஸோ எல்லாமே லைட் கடை பார்க்கலாம். ரொம்ப காஸ்ட்லியான லைட்டு, என்னென்ன காஸ்ட்லி லைட் இருக்கோ, எவ்வளோ லோ ப்ரைஸ் லைட் இருக்கோ எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஹார்ட்வேர் அந்த ஸ்ட்ரீட்டை ஒட்டி இது இருக்குது, பட் மெயின் ரோடு தான் இது. ஸோ அதனால் அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த இதுவரை ட்ராவல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எண்டு போனீங்கன்னா அந்த பூக்கடை ரோடு வந்துடும். ஸோ ராடன் பஜார் யாவச்சுங்க, எல்லாமே வந்து லைட், இது வால் ஸ்டிக்கர் அந்த கடைகளும் இங்கே இருக்கும். ஸோ வந்து லைட்டில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த ராடன் பஜாரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து முக்கியமான தெரு கோயந்தப்பா நாயக்கன் தெரு, ரொம்ப ஃபேமஸான தெருங்க. இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பைக்கில் போகிறோம், ஆக்சுவலாக நடக்கவே முடியாது, ஏன்னா எல்லா இடத்தையும் இதே சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் பாரிஸ் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் தான். ஸோ நீங்கள் என்னென்ன எலக்ட்ரானிக் எல்லாம் வேணுமோ அந்த லைட்லாம் நீங்களே பார்க்கலாம். ஸோ நைட்டு வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டே வந்து. ஸோ அவ்வளோ எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வந்து நீங்கள் வாங்கலாம். உங்கள் கடைக்கு தேவையான ஹோல்சேலுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக் ஐட்டங்களும், சைனாவில் கிடைக்கிற ஐட்டங்கள் கூட எல்லாம் இங்கே கிடைக்கும் எல்லாமே. ஸோ இந்த ரோட்டில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு லெஃப்ட்டு ஒன்று கட்டாகும், அது வந்து பார்த்திங்கன்னா காசி செட்டி தெரு. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா வந்து அங்கே எல்லாமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள், ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள், ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, இந்த நம்ம தான் உள்ளே போகிறோம். இப்போ போலீஸுக்காரங்க யாரும் இல்லை, இல்லாட்டி மேக்ஸிமம் போலீஸ் பொறுத்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த தெருக்குள்ளே போயிட்டிங்கன்னா எல்லாமே அந்த ட்ரை சைக்கிள்ஸ் தான் நிற்கும். ஸோ அந்த பொருள்லாம் எடுத்து தான் வெளியே வர முடியும். இப்போ கார்லாம் போனால் காரை வெளியே போட்டு ஸோ நம்ம நடந்து வந்தால் வாங்கணும்.
ஸோ வந்துட்டு இந்த ட்ரைசைக்கிள் மூலமாக எடுத்து போனோம். இப்படி தெருவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வந்து என்னென்ன மார்க்கெட்டில் ஹோல்சேல் மார்க்கெட் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே இங்கே கிடைக்கும். என்ன நீங்கள் ரேட்டு கேட்கும் போது பாதி நேரம் ஹிந்தியில் பேசுவாங்க, அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நீங்கள் ரேட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பாருங்கள், ஒரு தெரு இதுக்கு மேலே போக முடியல எங்களால் பைக்கில். ஸோ இந்த தெருவை தாண்டி போக முடியல. ஸோ அதனால் கிட்ட வந்துருப்போம். இந்த கொல்கத்தா ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எல்லாம் கம்மியான ஐட்டங்கள் எல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் கிடைக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நானே சில ஐட்டங்கள் வந்து இங்கே சொல்ல மறந்துடுறேன், பட் ஆனால் அவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டங்கள் நீங்கள் வீட்டுக்கு தேவையானாலும் சரி மெயினாக தொழில் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபேன்சி ஐட்டத்துக்கான எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு பெரிய தொழில் அதிபராக கூட, ஒரு தொழில் அதிபருங்கிற அது என்னது, சரி நீங்கள் ஒரு பெரிய கடையே வந்து உங்கள் ஏரியாவில் வந்து வச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த காசி செட்டி தெருலேருந்து வெளியே வந்தீங்கன்னா கோவிந்தப்பா நாயக்கன் தெரு வந்துடும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த ரோடு தான், இந்த எலக்ட்ரிக்கல் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல இல்லையா. இந்த எலக்ட்ரிக் இந்த கோவிந்தப்பா நாயக்கன் தெருவில் வரும்போது நீங்கள் உள்ள லெஃப்ட்டு கட் பண்ணால் தான் இந்த காசி செட்டி தெரு. ஸோ எல்லா பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டங்களும் அங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தப்பா நாயக்கன் தெருவில் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம் இப்போது. ஸோ அந்த நோ அந்த ரோடுடைய லென்த்தை இந்த மாதிரி லென்த்து போயிட்டே இருக்கும், ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் போகும். ஸோ இந்த எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே இந்த ஆட்டோ நிற்கிறது ட்ரைசைக்கிள் எல்லாமே வந்து நம்ம கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வண்டிகள் தான் எல்லாமே உண்டு. ஸோ இங்கே போய் நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம் என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரோடு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்எஸ்சி போஸ் ரோடு பூக்கடை ஜங்ஷனை தாண்டி வரணும் நீங்கள். ஸோ இந்த என்எஸ்சி போஸ் ரோடில் உள்ள வந்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து கோல்டு கடை, ஜுவல்லரி அதாவது கவரிங் அண்டு கோல்டு, ஸோ ரெண்டுமே நீங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஜுவல்லரி வந்து நீ விற்கிறனாலும் சரி, நீங்கள் ஒரு கடையை நீங்கள் ரன் பண்ணனாலும் சரி, கவரிங்க்கு நீங்கள் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்சி போஸ் ரோட்டில் ஒரு பெரிய லென்த்தான ஒரு ஸ்ட்ரீட் இது, எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக மின்ட் ஸ்ட்ரீட் அந்த டச் பண்ணுற ஒரு ஏரியா போகும் என்எஸ்சி போஸ் ரோடுக்கிட்ட. அங்கே போனீங்கன்னா இந்த தெரு பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவரிங் ஐட்டம். ஸோ ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இந்த ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் வாங்கிக்கலாம். நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது, எல்லாமே ஹோல்சேல் கடை தான். நீங்கள் போய் நிதானமாக ஒவ்வொரு கடையாக போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம பைக்கிலே கூட ட்ராவல் பண்ண முடியாது இந்த ரோஹத் தெருக்குள்ளே. ஸோ வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கன்ஜெஸ்டடாக இருக்கக்கூடிய ஏரியா, போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஜுவல்லரி வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் கோல்டு வந்து நீங்கள் நல்ல ஒரு தரமான 916 கோல்டு வாங்கினாலும் சரி, ஸோ எல்லாமே நீங்கள் மெயின் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லை ஒரு கவரிங் இது வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறத சந்தேகம் இல்லை. இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா பந்தர் ஸ்ட்ரீட். இந்த பந்தர் ஸ்ட்ரீட்டு, ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டு, இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டுமே ரொம்ப ஃபெமிலியர் ஃபார் இந்த பேப்பர் அது காலண்டரு, நோட்டு, கவர் வாங்கக்கூடிய பேப்பர் கவரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே மாஸ்க்கு எல்லா ஐட்டம் ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்லேயுமே கிடைக்கும். ஸோ பென்னு இப்போ எல்லாமே பென்னு வாங்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்குரிய எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் இந்த பந்தர் தெருவில் வந்து. அங்கங்கே சின்ன சின்ன டீ கடைகள்லாம் இருக்கும், அது ஓகே. பட் ஆனால் வந்து இங்கே இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேப்பர் ஒர்க்கு ஸ்டேஷ்னரி உள்ள ஏரியா தான் வந்து இது. ஸோ இதுதான் வந்து பந்தர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடவுன் ஸ்ட்ரீட்டுன்ருக்கு. குடவுன் ஸ்ட்ரீட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் தான் நிறையா இருக்கும். இப்போ அதான் பார்க்குறீங்க, குடவுன் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்டைல்ஸ் நிறையா வந்து இருக்கும். மெட்டீரியல்ஸ், ரெடிமேடு, சுடிதார் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் இந்த ஏரியாவில் போய். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லென்த் ஏரியாவாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் டெக்ஸ்டைல் சம்மந்தமாக ஏதாவது பார்க்கணுன்னா நீங்கள் வந்து குடவுன் ஸ்ட்ரீட்டில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ட்ரீட்டு தான் வந்து அந்த குடவுன் ஸ்ட்ரீட்டு. ஸோ இதை வந்து
மறக்க வேண்டாம். நல்லா முக்கியமானலாம் நீ ஏன் வச்சுக்க வேண்டியது, நல்லா ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீ எங்கேயுமே வாங்க முடியாது, அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும். ஸோ இந்த ஏரியா பாருங்கள், மலையப்பெருமாள் ஸ்ட்ரீட்னு சொல்லி தெரு, முதல் மாலை கடை ஃபுல்லாக மாலை தான் தூங்கியிருக்கும், போது நாலஞ்சு கடை இருக்கும். உள்ளே போனீங்கன்னா சேம் வந்து பந்தர் ஸ்ட்ரீட் ஆண்ட்ரசன் ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிறது தான் வந்து இங்கேயும் கிடைக்கும். ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி, ஆக்சுவலி வந்து பேக்கு பேப்பர் எல்லாமே அந்த ஐட்டங்கள் தான் கிடைக்கும். இந்த மாலை தான் ஃபஸ்ட்டு ஒரு பத்து கடை மாலை கடையாக தான் இருக்கும், மலையப்பெருமாள் தெரு. ஸோ இந்த தெருக்குனே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம நுழைய முடியாது, பைக்கில் நடந்து தான் நம்ம போய் ஆகணும். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அந்த மாலை கடைகள்லாம் எல்லாமே இருக்கும், நீங்கள் வேணால் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே. அதுக்கப்புறம் கட்சி கொடி எல்லாமே வச்சுருக்காங்க, நீ பார்க்கலாம் பேப்பர் கப்பு, இந்த கட்சி கொடி, இந்த பலூன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதான் நான் சொல்கிறேன், நான் சொல்லாத ஐட்டங்கள் ஏகப்பட்ட ஐட்டங்களும் கிடைக்கும். இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நீ போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீ வாங்க முடியும். அதேமாதிரி எல்லா மிஷினும் கிடைக்கும், இங்கே ப்ரிண்ட்டு சம்மந்தப்பட்ட மாதிரி எல்லா மிஷின்களும் வந்து கிடைக்கும். இப்போ கேஷ் கவுண்டர் மிஷின்ஸ், ஸோ பார்கோடு மிஷின்ஸ் அதுவும் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மிஷின் ஐட்டங்களும் அதுக்கான மெட்டீரியல்கள்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். மலையப்பெருமாள் ஸ்ட்ரீட்டு, பந்தர் ஸ்ட்ரீட்டு, ஆண்ட்ரசன் தெரு, இந்த மூணு தெருவையாக வச்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாரிஸினுடைய ஃபுல் அந்த பேக்ரவுண்ட் மேஜராக உள்ளது. சின்ன சின்ன தெருக்கள் அங்கங்கே இருக்கலாம் நிறையா, பட் மேஜராக உள்ள எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு இடத்தையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது என்எஸ்சி போஸ் ரோடு, அந்த ரேடன் பஜார் சொன்னேன் இல்லையா, அந்த ரேடன் பஜார்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பால்கோக்கள் நிறையா உள்ளே விற்றுட்ருப்பாங்க. அது சின்ன ஏரியா தெரு தான், பட் ஒரு கிலோவே 200 ரூபாய்க்கு விற்றுட்ருப்பாங்க, நெய் ரொம்ப கம்மியாக விற்றுட்ருப்பாங்க. ஸோ இந்த தெரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் பிரிட்ஜ் சாலைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பேஷன் பிரிட்ஜ் சாலை. இந்த ராடன் பஜார் பக்கத்தில் இருக்கும், பால்கோவா விற்கிற இடம்னு சொன்னிங்கன்னா இருக்கும். இப்போ நீங்கள் நேரில் போய் வாங்கி பார்க்கலாம். அது பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன கடைகள் தான் இருக்கும், அங்கே ஒரு 4-5 கடைகள் வரிசையாக வந்து விற்றுட்ருப்பாங்க. ஓகே ஃபார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த பாரிஸுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதை பற்றியான சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அதுதான் அந்த மார்க்கெட்டுடைய நிலவரம். பட் எல்லா ஸ்ட்ரீட்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா எல்லா ஸ்ட்ரீட்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணாத 1-2 சீட்டு வேணால் உள்ளே இருக்கலாம் இந்த இடத்துல வந்து, ஆனால் பட் இதுக்கே 2 டேஸ் நமக்கு ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஒரு நாள் நம்ம ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணிட்டோம், திருப்பி இன்றைக்கி வந்து 2வது நாள் நம்ம ஷூட் பண்ணிட்டோம். 2 டேஸ் வீடியோவை தான் நீங்கள் ஒரு வீடியோவை வந்து பார்க்குறீங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் என்னென்ன கிடைக்குதுங்கிறத இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரீட்லலாம் போய் நீங்கள் வந்து வேணுங்கிற பர்ச்சேஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் தான் அவங்க சேல் பண்ணுவாங்க, பட் நீங்கள் ஒரு கடைக்கு 2-3 கடை வந்து தேடி பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த பாரிஸ் மார்க்கெட்டில் வந்துட்டாங்கன்னா நிறையா பேருக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ரீட்டில் என்னென்ன கிடைக்குதுங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு போய் அலையிறதே ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம போக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இந்த வீடியோவே நான் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ பாரிஸில் என்னென்ன ஸ்ட்ரீட் என்ன கிடைக்குதுங்கிறத ஸோ வியூவர்ஸுக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ அவங்க பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை போய் நம்ம ஷூட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சார் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் வந்து அறிவு பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்டி பிஸ்னஸ் ஆகியோர் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட உங்களுக்கு